பெரிய கேங்ஸ்டர் கேங்க கூட்டிட்டு வரவன் கேங்ஸ்டர் தூக்கிட்டு போறா அப்படின்னு தானே பாக்குறீங்க. நமக்கு சில பல பொருட்கள்லாம் தேவைப்படுது இன்னைக்கு வீடியோக்கு. ஸோ அதெல்லாம் போய் பக்கத்து தெருவில் போய் பறிச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். நம்ம வீட்டில் தான் எதுவுமே கிடையாது. நமக்கு வேணும் அப்புறம் நம்ம வயல் சைடுல அந்த பக்கம் தான் போகணும். நம்ம வீட்டில் ஒரு 2 மினிட்ஸ் டிஸ்டன்ஸ் கிட்ட வந்து இந்த மாதிரி செடியெல்லாம் வளர்த்து வச்சுருப்பாங்க. சரி அங்கே போய் கேட்டோம் அப்படின்னா தருவாங்க. சரி அவங்கள்ட்ட பெர்மிஷன் கேட்டு கொஞ்சம் பறிச்சுக்கிறேங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு தான் பறித்தோம். ஸோ இது எதுக்கு இதில் வச்சு என்ன இதை வச்சு என்னென்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம வீடியோவில் பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு என்னென்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன பறிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், இதெல்லாம் புதுசாக பார்க்குறது. ஸோ பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஸோ சீக்கிரம் இந்த விஷயத்தை ஆரப்படாமல் வீடியோவில் போய் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வரலாம் வாங்க. Hey guys, welcome back to our channel. It's We Sister Vlogs. இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு வந்து சீக்ரெட் ஹேர் பேக் ரிவீல். எப்படி அப்படின்னு சொன்னால் ஒரு ஒரு 2 weeks ஒன்ஸ் ஆர் வீக்லி ட்வைஸ் நம்ம எப்படி வேணால் ஆல்டர்னேட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி யூஸ் பண்ணணும், என்னென்ன பொருள் யூஸ் பண்ணணும், எப்படி இதை போட்டால் எப்படி பெனிஃபிட்டு, எவ்வளோ வீக்கில் வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும் எல்லாமே வந்து நான் சொல்கிறேன். இப்போ வாங்க, என்னென்ன பொருள் நான் போய் எடுத்துகிட்டு வந்தேன், எப்படி எப்படி போடலாம், எப்படி அதை வந்து ரேஷியோவில் பிரித்து வைக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே நான் பின்னாடி சொல்லிக்கிட்டே வரேன். ஸோ வாங்க போய் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹேர் பேக் போகிறதுக்கு நான் என்னென்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா, இது வந்து மருதாணி, சாரி பருப்பு, மருதாணி, வெங்காயம், நெல்லிக்காய், செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை, இது வந்து ஜெல், என்னடா டிரான்ஸ்பரண்ட்டாங்கன்னா ஆலோவேரா ஜெல்லு, இது கருவேப்பிலை, இது எல்லாமே மெயின் இன்க்ரீடியன்ட். இதில் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெங்காயமும் இந்த செம்பருத்தி இலையும் தான். சாரி 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 ஃபார் த பேக்ரவுண்ட் டிஸ்டர்பன்ஸ். ஜஸ்ட்டு நீங்கள் இந்த வெங்காயமும் செம்பருத்தி இலை மட்டும் கிடச்சிது அப்படினாலே ஜஸ்ட்டு இதை வந்து கிரைண்ட் பண்ணி ஹேர் பேக்காக போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து வாஷ் பண்ணி தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு பார்த்துட்டு தெரியும் பார்த்தீங்களா, வாஷ் பண்ணி தான் எடுத்து வச்சுருக்கேன். வாஷ் பண்ணாமல் யூஸ் பண்ணாதீங்க. சப்போஸ் நீங்கள் வாஷ் பண்ணாமல் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த இலையில் பூவில் ஏதாவது பூச்சி இருந்தால் அது நம்ம தலையில் இருந்துச்சுன்னா சப்போஸ் முடியெல்லாம் அப்படியே அரிச்சிரும், அது வந்து நமக்கு பெரிய டேமேஜ் கொடுத்துரும். ஸோ வந்து நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கோங்க. இது எல்லாமே ஒரு மிக்சி ஜாரில் மாத்துறேன். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாட் வாட்டர் தான். ஹாட் வாட்டரில் வந்து நைட்டே வந்து ஜீரகம் இருக்குல்ல, அதை ஊற வச்சுட்டு காலை எழுந்திரிச்சி சூடு பண்ணி குடிக்கிறேன். லெமன் ஆல்டர்னேட்டிவாக லெமன் தான் மிக்ஸ் பண்ணி குடிக்கணும் அப்படின்ல, ஆல்டர்னேட்டிவாக நம்ம எது வேணால் போட்டு குடிச்சிக்கலாம். இலை பூவு அவங்க ஹேருக்கு தகுந்தாப்பில் எடுத்துக்கோங்க. நான் எவ்வளோ கணக்கு என்னென்னு சொல்லலை, அவங்க முடி எவ்வளோ லென்த்து அப்படின்னு அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நெல்லிக்காய், கருவேப்பிலை, இது வந்து பெரிய வெங்காயம் குட்டி குட்டி எடுத்துருக்கேன். சப்போஸ் நீங்கள் மேக்ஸிமம் சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணுவாங்க, நான் பெரிய வெங்காயம் எடுத்தேன் அப்படின்னா இது வந்து நைட்டு ஆனியன் தோசை ஊற்றிட்டு மீதி வெங்காயம் எடுத்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன், சரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. அதுக்காக இது தூக்கியும் போட முடியாது, மார்னிங் எடுத்து சாப்பாட்லேயும் போட்டு சாப்பிட முடியாது ஃப்ரிட்ஜில் வச்ச வெங்காயத்தை. ஸோ அதனால் நம்ம தலைக்கு இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, ஓகே, இது நான் வந்து அரைச்சிட்டு எப்படி இருக்குது அப்படின்றத காட்டுறேன். இந்த அளவுக்கு சாஃப்டாக அரைச்சிக்கோங்க, நர நரப்பு இருக்கக்கூடாது. கொஞ்சம் சாஃப்டாக இருந்தால் வந்து ஹேர் ரூட்ஸில் எல்லாமே நல்லா இறங்கும், நமக்கு அப்ளை பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரி ஃபஸ்ட்டு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இது ஆல்ரெடி கொஞ்சம் எடுத்து வச்சு, ஏன்னா மிக்சியிலேருந்து கொஞ்சம் வழிஞ்சிருச்சு, போடுறப்ப தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றவும் வழிஞ்சிருச்சு, அதை எடுத்து நான் வச்சுருந்தேன். மெசேஜ் வந்துடுச்சு. ஆ பார்த்து உங்களை பார்த்தாலும் தெரியும் எந்த அளவுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னு. ஸோ வந்து ஃபுல்லாக இங்கே ரூட், சார் ஆக்சுவலாக ஸ்கேல்ப்லேருந்து ஃபுல்லாக ஹேர் எண்டு வரையுமே நல்லா க்ளீனாக தரவாக அப்ளை பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் கூட லெஃப்ட் ஓவர் இருக்குது, அட்ஜஸ்ட்டு ஃபுல்லாக இன்னும் கொஞ்சம் நல்லா தழும்பாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் காட்டுறேன்.
இப்போ பார்த்தாலும் தெரியும் ஃபுல்லாக தழும்பு அப்ளை பண்ணியாச்சு. ஜஸ்ட் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி ரூட் எண்டு வரையுமே, ஹேர் எண்டு வரையுமே அப்ளை பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஜஸ்ட் எடுத்துக்கிட்டால் போதும். ரொம்ப அப்ளை பண்ணி அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம். கொஞ்சமாக ஓரளவுக்கு நம்ம ஹேர் லென்த் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டால் போதும். இது ஜஸ்ட் ட்ரை ஆகி நான் ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்னு. சரி, போய் மற்ற வேலையெல்லாம் பார்க்கலாம். இது ஏன்னா கோதுமை வந்து கழுவி காய வச்சுருக்கேன். நேற்று ஒரு டைம் கழுவி காய வச்சாச்சு, செகண்ட் டைம் கொஞ்சம் வந்து ஈரப்பதமாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக நல்லா காய வச்சோம் அப்படின்னா அரைக்கிறது நல்லா சாஃப்டாக இருக்கும். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா வெண்டை வெள்ளை சுண்டல். இது எதுக்கு அப்படின்னா கோதுமை வந்து நம்ம வெறும் கோதுமையாக போகிற போய் சாஃப்டாக தான் இருக்கும். இந்த வெள்ளை சுண்டல் போடணும் அப்படின்னா ப்ரோட்டீன்ஸும் அதிகம், ஜஸ்ட் இந்த வெயிட் லாஸுக்கெலாம் யூஸ் ஆகும். அது இல்லாமல் இன்னும் கொஞ்சம் இன்னும் சாஃப்டாக இருக்கும். மாவு தண்ணி ரொம்ப குடிக்காது, மாவு இன்னும் சாஃப்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதிலே வெள்ளை சுண்டல் போட்டு நல்லா கழுவி காய வச்சோம் அப்படின்னா மாவு அரைக்கிறப்ப நல்ல சாஃப்ட்னஸ்ஸாக இருக்கும். அதுக்காக தான் நேற்று ஒரு நாள் காய்ச்சி இன்றைக்கி ஒரு நாள் காய்ச்சா போதும், அரைக்க கொடுத்துட்டு வந்துடலாம். A few moments later. இப்போ ஹேர் பேக் போட்டு ஒரு 40 மினிட்ஸ் கிட்ட ஊற வச்சு குளிச்சுட்டு வந்தாச்சு. நான் ஹேர் ட்ரை பண்ணுறப்ப எப்படி இருக்குது, எவ்வளோ ட்ரையாக இருக்கா இல்லை ஸ்மூத்தாக இருக்கா எப்படி இருக்குது அப்படின்னு நான் காட்டுறேன். இப்போ வாங்க வந்து ஒரு ஜூஸ் ப்ரிப்பேர் பண்ண போயிடலாம். நான் எதுக்கு இந்த ஹேர் பேக் போட்டு தலை குளிச்சது, இந்த ஜூஸ் ப்ரிப்பரேஷன்லாம் எதுக்குன்னு ஒரு டைட்டிலில் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஸோ இதோட இதுக்கப்புறம் வரணும்னா கொஞ்சம் கொஞ்சம் இந்த டைமில் வந்து நம்ம எப்படி இருக்கணும், என்னென்ன எப்படி சொல் என்னென்ன நம்மளை பார்த்து நம்மளை சேஃபாக வச்சுக்கணும், என்னென்ன யூஸ் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத இந்த டைமில் எப்படி நம்ம இருக்கணும் அப்படிங்கிறத நான் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறேன். ஸோ ஃபாலோ பண்ணலாம் வாங்க. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் பீட்ரூட். ஆக்சுவலாக நான் ஒரு ஆள் தான் குடிக்க போகிறேன் அப்படிங்கிறதுனால ஒரு ஹாஃப் பீட்ரூட் போதும். கேரட் வந்து ஃபுல்லாக இருக்கட்டும். இது வந்து பெருநெல்லிக்காய். நான் உங்களுக்கு அந்த ஹேர் பேக்லேயே காமிச்சிருப்பேன் பெருநெல்லிக்காவை. ஸோ நீங்கள் வந்து இந்த பெருநெல்லிக்காய் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து பிளட் சர்க்குலேஷன் அதிகமாக இருக்கும், ரத்தம் நல்லா ஊறும், ஹேர் நம்ம ஹேர் க்ரோத்துக்கு ஸ்கின் க்ளோயிங்க்கெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நிறைய விட சொல்லியிருப்பாங்க, இருந்தாலும் நான் சொல்கிறேன் உண்மையை திருப்பி திருப்பி சொன்னால் தப்பு இல்லை. பீட்ரூட் கொஞ்சம் பீஸ் பீஸாக போட்டு சாரில் போட்டுட்டு கேரட்லாம் சீக்கிரம் மசிஞ்சிடும். ஸோ நோ ப்ராப்ளம். நெல்லிக்காய் வந்து நம்ம எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு போட்டுக்கலாம். எனக்கு இதில் ஒரு பாதி நெல்லிக்காய் இருந்தால் போதும், ஏன்னா அது பெரிய நெல்லிக்காயே கொஞ்சம் பெருசாக இருக்குது சைஸு. ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து தண்ணி ஊற்றாமல் ஜஸ்ட்டு ரஃப்பாக ஃபஸ்ட்டு ஒரு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி அடித்தோம் அப்படின்னா ஜூஸ் நமக்கு நிறையா கிடைக்கும். ஸோ வந்து இப்போ தண்ணி ஊற்றி எப்படி அடித்து எடுத்து காட்டுறேன், ஜூஸ் ஃபில்டர் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு காட்டுறேன். பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்து தூள் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இந்த கிளாஸ் வந்து ஒரு கிளாஸ் வந்து தண்ணி எடுத்திருக்கேன், ஏன்னா இது வந்து எனக்கு ஒரு கிளாஸ் ஃபுல்லாக ஜூஸ் வேணும் அப்படிங்கிறதுனால இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா ஒரு முக்கால் கிளாஸ் தான் வரும். ஸோ வந்து பாதி பாதி தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம், மொத்தமாக ஊற்றக்கூடாது, பாதி பாதி தண்ணியாக ஊற்றி அரைச்சிக்கலாம். இப்போ பார்த்தாலும் தெரியும் எந்த அளவுக்கு ஜூஸ் ஆகி எடுத்திருக்கேன் அப்படின்னு. ஸோ இதை நான் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு காட்டுறேன் எந்த அளவுக்கு திக்னஸ் இருக்குது அப்படின்னு.
உங்களுக்கு பார்த்தாலும் தெரியும், ஹேர் பேக் போட்டு தலை சீவி செஸ்ட் ஒரு கேஸ் ட்ரீட்மெண்ட் போட்டிருக்கேன். பாருங்க ஹேர் எப்படி இருக்குது, எவ்வளோ பவுன்சியாக இருக்குது அப்படின்னு. ஆக்சுவலாக நல்லா ட்ரை பண்ண ஒரு வீக்லி ட்வைஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னாவே கரெக்டாக இருக்கும். என் ஹேர் லென்த்துக்கு நான் வந்து ஒரு நான் காமிச்ச அளவு தான் நான் அவ்வளோ தான் எனக்கு ஹேர் லென்த்துக்கு நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. கண்டிப்பாக மறக்காமல் அந்த ஹேர் பேக்கை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஜஸ்ட் நம்ம கண்ணது கூட வளர்றது கிடைக்கிறத வச்சு நம்ம நேச்சுரலாக ஹேர் பேக் ட்ரீட் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ எந்த ஒரு சைட் எஃபெக்டும் வராது. மேபி அப்படி ஒரு சைட் எஃபெக்ட் இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு ஷாம்புவால் தான் இருக்கும். ஷாம்பு வந்து மைல்டு ஷாம்பு இல்லை சீயக்காய் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். இது பாய்ஸும் எல்லாருமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒயிட் ஹேர் உள்ளவங்க, கிரே ஹேர் உள்ளவங்க எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஹலோ, குட் ஈவினிங் எவ்ரிவன். இப்போ வந்து வி ஆர் பேக் டு ஈவினிங். ஆக்சுவலாக ஈவினிங் வந்து அவன் சொல்லியிருந்தால ஒரு வெயிட் லாஸ் பவுடர் ஒன்று செய்யணும் அப்படின்னு. இந்த வெயிட் லாஸ் பவுடர் வந்து இவத்த வயசு உள்ளவங்க தான் குடிக்கணும் போகணும் அப்படின்லாம் இல்லை. ஈவன் யாராவது ஃபேட் லாஸ் இன்ச் லாஸ் இது எது பண்ணுறதா இருந்தாலுமே யாராக இருந்தாலும் சாப்பிட்லாம். இது வந்து எப்படி சொல்கிறது, வெயிட் லாஸ்ன்னு வேறு ஏதாவது புதுசாக நம்ம கடையில் வாங்கியாவது போட போகிறதில்ல. இட்ஸ் ஹெல்த்தி டூ. ஸோ வந்து யார் வேணால் ஜஸ்ட் ஒரு எனர்ஜிக்காக ஒரு இம்யூன் பூஸ்டுக்காக ட்ரிங்க் பண்ணலாம். இதை வந்து எந்த டைமில் குடிக்கணும் எந்த டைம்லாம் குடிக்கக்கூடாது அப்படின்னு நான் சொல்கிறேன். நீங்கள் சொன்ன நான் சொன்ன மாதிரி மார்னிங் வந்து இந்த ஜூஸ் ஒன்று போட்டிருப்பேன், அது வந்து ஏன் அப்படின்னு டைட்டில் பார்த்தா தெரியும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். நான் இப்போவும் சொல்கிறேன், இந்த பவுடர் நான் இப்போது தயாரிக்கிறதுக்கு ரீசன் ஏன் அப்படின்னா அதுவும் அந்த டைட்டிலுக்காக தான். ஆக்சுவலாக வந்து அதோட மென்ஸ்ட்ரேஷனோட லாஸ்ட் டே. ஸோ வந்து நம்ம பீரியட்ஸ் டைமில், ஈவன் கேர்ள்ஸுக்கு சொல்கிறேன், பீரியட்ஸ் டைமில் இருக்கப்போ வந்து வெயிட் லாஸ் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து ரொம்ப தப்பு. ஏன் அப்படின்னா ஆல்ரெடி பீரியட்ஸ் டைமில் பிளட் லாஸ் ஆகிக்கிட்டு தான் இருக்கும். நம்ம அப்போயுமே வெயிட் லாஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி லாஸ் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா தான் குட் ஃபேட் லாஸ் ஆகிடும். குட் ஃபேட் லாஸ் ஆகிடும், பேட் ஃபேட் மேக்ஸிமம் மென்ஸ்ட்ரேஷன் டைமில் இருக்காது. பட் குட் ஃபேட்டு லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா ரொம்ப எனர்ஜி டவுன் ஆகிடும். கால் வலிக்கிறது, கை வலிக்கிறது, முதுகு வலிக்கிறது, அந்த மாதிரி நிறையா இருக்கும். இதை வந்து நான் வேறு போய் கற்றுக்கிட்டோ இல்லை சம்திங் எதுலேயும் படித்தோ நான் சொல்லலை, நான் சொந்த அனுபவத்தில் சொல்கிறது. ஏன்னா ஆல்ரெடி இந்த மென்ஸ்ட்ரேஷன் டைமில் பார்த்திங்கன்னா வெயிட் அப்படியே உடம்பு அவ்வளோ குறைஞ்ச மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும். அது ஏன் அப்படின்னா பிளட் லாஸ் அவ்வளோ பிளட் லாஸ் ஆகுது. ஈவன் அது குட் ஆர் பேட், அது நல்ல ரத்தமோ கெட்ட ரத்தமோ, பட் லாஸ் ஆகுதுல்ல அதான் அந்த விஷயம். ஸோ வந்து அந்த 7 டேஸ் 5 டேஸ் வந்து இந்த வெயிட் லாஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் நம்ம தள்ளி போட்டுட்டு ப்ராப்பர் ஹைட்ரேஷன் சாப்பிட்றது மேபி 3 டைம் அது 3 வேளை சாப்பிட்றது 4 வேளை சாப்பிட்றது தப்பு இல்லை. ஏன்னா எப்படியும் ஒரு பிளட் லாஸ் ஆகுது அப்படிங்கிறப்ப நீங்கள் அடிக்கடி வந்து அதை பூஸ்ட் பண்ணிட்டு அடிக்கடி வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரூட் சாப்பிட்றது, ஜூஸ் சாப்பிட்றது, ஏதோ கண்டிப்பாக பேசணும்னா பயங்கரமாக ஒரு கிரேவிங்ஸ் கேட்கும். ஸோ வந்து அதை வந்து நம்ம எப்படி சொல்கிறது, அதை ஒரு குட்டாக எடுத்துக்கோங்க, அது வந்து ரொம்ப நல்லது. பேடானா நம்ம பெருசாக சாப்பிடுவோம், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இல்லை சிப்ஸ் அந்த மாதிரி சாப்பிடுவோம். இப்படி பீரியட்ஸ் டைமில் நம்ம எவ்வளோ வேணால் சாப்பிடலாம், சாப்பிடணும், அதுதான் வந்து ஒரு ஃபஸ்ட்டு மெயின் திங். இது வந்து நான் இப்போ ஆக்சுவலாக என்னோடய வெயிட் லாஸ் போட்டு தீர்ந்துருச்சு, தீர்ந்து ஒரு 2 வீக்ஸ் விதமாக இருக்கும். சரி நான் இந்த மென்ஷன் டைம்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து எடுக்கல. என்னோடய பவுடர் வந்து காலி அடிச்சு நான் எப்படி செய்கிறேன், என்னென்ன போட்டு செய்கிறேன், அதோட அந்த மெஷர்மெண்ட் எவ்வளோ என்ன அப்படின்னு நான் சொல்கிறேன். இது ஒன்று ஒன்று போடுறப்ப ஒன்று ஒன்றும் எவ்வளோ சத்து இருக்குது, அது ஏன் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். ஸோ வாங்க போய் பவுடர் எப்படி தயாரிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக இது என்ன சிம்பிளாக சொல்ல வருது என்னென்னா, ரீஃபில் மை வெயிட் லாஸ் பவுடர். அது பவுடர் தீர்ந்துருச்சு, ஸோ அதை ரீஃபில் பண்ணுறேன். உங்களுக்கு நான் காட்டுறேன் எப்படி ரீஃபில் பண்ணுறேன் என்ன அப்படின்னு. ஸோ வாங்க போய் பார்க்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃப்ளாக்ஸ் சீட்ஸ், இது வந்து எதுக்கு அப்படின்னு நான் காட்டுறேன். நான் ஃப்ளாக்ஸ் வந்து ஒரு குழிக்காரண்டி அளவு எடுத்திருக்கேன். இங்கே வானல் வந்து நல்லா காயுது, இதில் போட்டுட்டு நல்லா குறைச்சி சிம்மில் வச்சுக்கோங்க. அடுப்பை வந்து ஃபுல்லாக வைக்க வேண்டாம், சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா ஜஸ்ட்டு அது வந்து வெடிக்கிற மாதிரி சவுண்டு வரும், அந்த சவுண்டு வர வரையும் மன வறுத்தெடுத்தால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அது ஜஸ்ட் இது வெடிக்கிற சவுண்டு தெரியுது பார்த்தீங்களா, வெடிச்சு வருது பார்த்தீங்களா. அப்போ வந்து குறைச்சிட்டு இது வந்து வேறு தட்டில் மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு வானல் ஓரளவு காஞ்ச உடனே கொஞ்சம் சீரகம், சும்மா கொஞ்சமாக இருந்தால் போதும், சீரகமும் அதே அளவு வெந்தயம். நான் வந்து இவ்வளோ அளவுன்னு இல்லை, எனக்கு கை அளவு தான் தெரியும். ஸோ வந்து நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ அளவு வேணும் அப்படிங்கிறத நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க. இதுவுமே அப்படி தான் ஜஸ்ட் ஒரு பொன்னிறமாக வறுத்தால் போதும். நான் வச்சுக்கிறது மண்செட்டில் வச்சு வறுத்துட்ருக்கேன், ஏன்னா சீக்கிரம் ஹீட் ஆகும், மற்ற டைமில் கேஸ் வந்து வேஸ்ட் ஆகாது அப்படின்னு. மண்செட்டில் நம்ம ஆஃப் பண்ணுறதுனா கூட அதில் ஹீட் வந்து அப்படியே இருக்கும் பார்த்தீங்களா. இந்த ஃப்ளாக்ஸ் சீட்ஸை வந்து வேறு பிளேட்டுக்கு மாற்றிட்டேன், ஆறட்டும், சூடாகட்டும். சூடாகினதுக்கப்புறம் நம்ம பவுடர் ஆகிக்கலாம். நெக்ஸ்ட் இங்கே உங்களுக்கு சீரகமும் வெந்தயமும் வேறு கலரில் மாறுறது தெரியும். ஸோ அதுதான் ஃப்ளாக்ஸ் சீட்னா கலர் வந்து ப்ரௌன் கலராகவே இருக்குது, ஸோ தெரியாது. இது வந்து கலர் மாறுறது தெரியும், வாசனை வரும், உங்களுக்கு பார்த்தாலே தெரியுதுங்களா.
ஜஸ்ட் ஒரு சூடு காட்டினா போதும். நம்ம வந்து ரொம்ப தான் பொன்னிறமாக வறுக்கணும் அப்படின்னு இல்லை. உங்களுக்கு பார்த்துட்டு தெரியும் கலர் வந்து இப்போ மாறியிருக்கு. இப்போ வந்து இது வந்து கலர் மாறிடுச்சு. நம்ம வந்து சிம்மில் வச்சுட்டு பார்த்திங்களா போக வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ சிம்மில் வச்சுட்டு அதை நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு அடுப்பு அதே சிம்மில் வச்ச வாக்கிலே கொள்ளு. இதுதான் வந்து மெயின் இன்க்ரீடியண்ட்டே கொள்ளு. நம்ம கொள்ளு இதில் வந்து எவ்வளோ வரை அதிகமாக சேர்த்துக்கலாங்க. ஏன்னா கொள்ளில் இருக்க வர ஒரு இம்யூன் பூஸ்டர் வந்து எதுலேயுமே இருக்காது. ஏன்னா அந்த குதிரை கொள்ளு சாப்பிடும் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா. அது ஏன் அப்படின்னா கொள்ளு சாப்பிட குதிரைக்கு வந்து ஒரு இம்யூன் பூஸ்ட், இம்யூன் வந்து அவ்வளோ பூஸ்ட் ஆகுமா. அவரோட வந்து எப்படி சொல்கிறது மைண்ட் வந்து அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக ஓடுமா. அதான் அந்த குதிரை ஓடுற மாதிரி ஓடுறாங்க பாரு அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி வந்து கொள்ளுக்கு வந்து அவ்வளோ ஒரு எனர்ஜி இருக்குது. ஸோ காலையிலே வந்து ஹாட் வாட்டரில் குடிக்கிறது வந்து ரொம்ப குட். இது ஏன் அப்படின்னா இது வந்து கொள்ளு இதை வறுத்துருமா அதில் பார்த்து வெந்துடும். நெக்ஸ்ட்டு சுடுத்தண்ணில் போட்டு ஒரு கொதி விடுறப்ப அதுவும் வெந்துடும். ஸோ வந்து ஒரு ஃபுல் எனர்ஜி கிடைக்கும். நம்ம கொள்ளு கஞ்சி தான் குடிக்கணும் வேறு தான் சாப்பிட்ணும் அப்படின்னு இல்லை. ஸோ கொள்ளு இப்போ நல்லா ஓரளவு சூடாகி ரெடி ஆகிடுச்சு, கலர் மாறிடுச்சு. வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஃபைனல் டைஜஸ்டிவ் இன்க்ரீடியன்ட் என்ன அப்படின்னா, இதை ஒன்று ஒன்று ஆன்லாம் பண்ணி போனால் ஆஃப் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஓமம் இருக்குல்ல அதை சேர்க்க போகிறோம். ஓமம் வந்து டைஜஸ்டிவ் இன்க்ரீடியன்ட். ஸோ வந்து சப்போஸ் இந்த கொள்ளு சாப்பிட்டது சேரலை, வெந்தயம் ரொம்ப சூடு அப்படின்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சோண்டு ஓமம். ஓமம் வந்து சேர்க்குறவங்க சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சும்மா ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஹீட்லேயே வந்து குக் ஆனால் போதும். குக் ஆகிறதுக்குன்னு இல்லை, ஜஸ்ட் அந்த ஹீட்லேயே வறுத்தா போதும். கலர் மாறணும் இது ஆட்டோமேட்டிக்காக. ஸ்மெல்லா நாத்தம் சளிக்கு அவ்வளோ நல்லது ரீ. நாத்தமாக நாருதா, நாத்தமாக நாரு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஆறிடுச்சு, கிட்டத்தட்ட ஒரு 30 minutes அபவே ஆகிடுச்சு. ஸோ அதை எடுத்துகிட்டு போய் நம்ம பவுடர் ஆக்கிடலாம். எப்படி பவுடர் பண்ணுறோம் அப்படின்னு நான் காட்டுறேன் மிக்ஸி ஜாரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு. ஸோ நான் வந்து ஃபுல்லாக மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இது பவுடர் ஆக்கிட்டு நான் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து ஃபைன் பவுடர் ஆகிடுச்சு. கொஞ்சம் நர நரம் தான் இருக்கும். சப்போஸ் நீங்கள் சளிச்சு எடுத்துக்கலாம் இல்லையா, இன்னும் வந்து பவுடராக அரைக்கலாம் அப்படின்னா பவுடராக அரைக்கலாம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். உங்களுக்கு பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக பவுடராக நான் ஃபைன் பவுடராக அரைச்சிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். முன்ன ஒரு நர நரப்பு இருந்துச்சு, இப்போ அவள் நர நரப்பு இல்லை. நான் கொஞ்சம் பவுடர் ஆக்கிக்கிட்டேன். இதை வந்து நம்ம சுடு இதை வந்து எப்படி குடிக்கணும் அப்படின்னா சுடுத்தண்ணியில் போட்டு ஒரு நல்ல ஒரு கொதி ஆக்சுவலாக எப்படி சொல்கிறது இது வந்து வேகணும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு கொதி விட்டு எடுத்தோம் அப்படின்னா போதும். நாளைக்கு காலையில் நான் குடிக்கிறப்போ உங்களுக்கு இதோட கிளிப்பை நான் ஆட் பண்ணுறேன் கண்டிப்பாக. என்ன கலரில் இருக்குது, ஸ்மெல் எப்படி இருக்குது, டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு. இது கொஞ்சம் நேரம் ஆட் லைட்டாக சூடாக இருக்குது. ஆடுனதுக்கப்புறம் ஒரு பவுல் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம்.
முடிச்சா முடிஞ்சால் வந்து ஒரு கிளிப் எடுக்கிறேன். இல்லையா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வித்தின் 1 வீக்ஸ் ஆர் 2 வீக்ஸ் அட்லீஸ்ட் ஒரு 1 இன்ச் 2 இன்ச் லாஸ் ஆகுது கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ முடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, லவ் யூ ஆல்.